மலரும் பூமி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மக்கள் டிவியில் எப்போதுமே ஒரு நல்ல நிகழ்ச்சி அடிக்கடி போட்டுட்ருக்காங்க. நானும் இதை விரும்பி பார்ப்பேன். இந்த விரும்பி பார்க்குற மக்கள் அனைவருக்குமே வந்து நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி இப்போ எனக்கு பேராக இருக்கான். என் பையன் வந்து லைலா காலேஜில் ஜேர்னலிசம் படிக்கிறான். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பிளான்ஸ்னால் ரொம்ப ஆசை, செடி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நாளடைவில் வந்து அது மேலே வந்து ரொம்ப அதிக ஆர்வம் வந்துச்சு, வீடு ஃபுல்லாக வச்சுருந்தேன். அப்போ வரவங்கள்லாம் என்ன கேட்க ஆரம்பித்தாங்கன்னா, அழகுக்காக இவ்வளோ வளர்க்குறீங்களே மேடம், ஏன் அதை வந்து நீங்கள் ஒரு காய்கறியாக பண்ணக்கூடாது, ஏன் ஒரு பழமாக பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, நம்ம அதையும் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா காய்கறி வந்து வயலில் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் போய் இதை எல்லோரும் மாற்றி மாடி தோட்டமாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால் சரி பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி நான் செய்யும்போது எனக்கு எல்லா காய்கறியுமே வந்து காய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மண்ணை வந்து முதல்ல வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். வீட்டில் யூஸ் பண்ணுற வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட்டு, கார்டன் வேஸ்ட்டு எல்லாமே போட்டு மண்ணை வந்து நல்லா நான் மக்க வச்சுட்டேன். மக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காய்கறியுமே வர ஆரம்பிச்சிச்சு. கேரட்டாக இருக்கட்டும், பீட்ரூட்டாக இருக்கட்டும், காலிஃப்ளவராக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு வரவே வராது, நீங்கள் இதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாருமே வந்து அதை ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பழமரங்கள் கொஞ்சம் வந்து வீட்டை சுற்றி வச்சேன், மாடியில் பெரிய பெரிய பேக்கில் வைக்க ஆரம்பித்தேன். காய்ப்பு வந்து எல்லாமே நிறைய காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் கூட பார்க்கலாம், அத்தி இருக்குது, சப்போட்டா இருக்குது, மல்பெரி இருக்குது, கீழே வாட்டர் ஆப்பிள் மரம் இருக்குது, புளிச்ச காய் இருக்குது, எல்லாமே ஆரஞ்சு, லெமன் எல்லாமே வந்து நான் மாடிக்கு வந்துட்டு நம்ம டக்குன்னு ஒரு ரெண்டை பறிச்சுட்டு போய் ஜூஸ் போடும்போது, இல்லை யாராவது கெஸ்ட் வரும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பழத்தை பறித்து கொடுத்து அனுப்பும்போது அவங்களுக்கு ஒரு அலாதி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்து நாங்களும் வைக்கணும், இது மாதிரி நாங்களும் பண்ணலாமா, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே வந்து 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 அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பித்தாங்க. நானும் போய் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன். நானும் என் பொண்ணும் வந்து அதை அப்படியே ஒரு பிஸ்னஸ் ஆக்கணும். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஆரம்பித்து வந்து 7 இயர்ஸ் ஆகிடுச்சு. டெரஸ் கார்டன் ஆரம்பித்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து, ஏன் நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம வேலை பார்க்கணும், இதையே ஏன் நம்ம பிஸ்னஸாக பண்ணக்கூடாது, கோயம்புத்தூர்லாம் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அவளுக்கு தோணுனதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு பாட்டை வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்து. அப்போ வந்து இந்த பாட்டு நம்ம இங்கே இருக்கா அப்படின்னு தேடும்போது திருச்சியில் வந்து எங்களுக்கு அது எங்கேயுமே கிடைக்கல. அப்போ ஏன் அதை நம்ம பிஸ்னஸாக பண்ணக்கூடாதுன்னு முதல்ல திருச்சியில் நர்சரி கார்டனில் பாட்டோட நாங்கள் வந்து நர்சரி பண்ணது நாங்கள் தான் அப்படின்றத நான் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேட்கலாம், நான் தைரியமாக சொல்லுவேன். நாங்கள் அதை பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா நர்சரியிலையுமே அது வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன இன்னும் நம்ம என்ன பிளான்ட் வாங்கி வைக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக மக்களுக்கு வந்து என்ன காட்டலாம், இதெல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு வரும்னு நம்ம எப்படி காட்டுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். மூலிகைகள் பற்றி நிறைய சொல்லுங்கள் மேடம், நீங்கள் நிறைய அந்த மூலிகைகள் பற்றி விளக்கமாக சொல்கிறீங்கன்னாங்க. இது ஏன் என்னால் அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுது அப்படின்னா, என் பிள்ளைங்களை ஃபுல்லாக முழுக்க முழுக்க நான் மூலிகையில் தான் வளர்த்துருக்கேன். வர ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சரி, அக்கம் பக்கத்துலேயும் உள்ளவங்கள்ட்டையும் சரி, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் சொல்கிற ஒரே விஷயம், இந்த மூலிகையை சாப்பிடுங்க இது சரியாயிடும், இந்த கஷாயம் போட்டு குடிங்க சரியாயிடும் தான் நான் சொல்லுவேன். இந்த லாக்டவுனில் வந்து எல்லாருமே வந்து உள்ளே உட்காந்துருக்கும் போது நாங்கள் மட்டும் பிஸியாகவே இருந்தோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடியில் டக்குன்னு போய் ஒரு காய்கறியை பறித்து சமைக்கிறது, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் எல்லாமே வீட்டில் இருந்துச்சு, கத்திரிக்காய் இருந்துச்சு, எதுக்குமே நாங்கள் வந்து கவலைப்படவே இல்லை. எல்லா கஷாயத்துக்கும் எல்லா மூலிகை வந்து வீட்டிலேருந்தே எடுத்துக்குவோம். தெருவில் யாராவது போகிறாங்க அப்படின்னா ஒரு யூசன் த்ரோ கப்லையோ இல்லை ஒரு சில்வர் டம்ளர்லையோ நான் ஊற்றி கஷாயம் ஊற்றி கொடுப்பேன். தைரியமாக அதை வந்து அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மூலிகைன்றதுனால எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். எனக்கு பெரும்பாலும் ரொம்ப அது சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் வந்து ஒரு தொட்டியில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா விதை உளுந்து உளுந்து அது எல்லாத்துலேயும் வரும். அந்த முடக்கத்தானை எடுத்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி தோசை மாவில் கலந்து நம்ம சாப்பிடும்போது மூட்டு வலிங்கிறதே வராதுங்க. இப்போ எனக்கு 48 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி மேடம் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரே விஷயந்தாங்க, ஒன்று மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும். நம்ம கார்டனிங் பண்ணும்போது அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும், எல்லா ஒர்க்கை விட இது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு விஷயம் இது. அதில் அந்த மூலிகைகள் நம்ம அடிக்கடி நம்ம சேர்த்துக்கும் போது நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய விஷயங்கள் கேட்டிங்கன்னா, ஓமவல்லிலாம் ஈஸியாக வளர்க்கலாம், அதில் பஜ்ஜி போட்டு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ அடுத்து எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேடம் இப்போ நாங்கள் கொடைக்கானல் போகிறோம், ஆசைப்படுறோம், வாங்கிட்டு வரோம், ஆனால் இங்கே வந்து அது சர்வே ஆக மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. எல்லா கிளைமேட்டில் வர பிளான்ஸாக இருக்கட்டும், ஆர்னமெண்டலாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், நம்ம வர வைக்க முடியும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட் மிக்சிங் தான்.
பாட் மிக்சிங் வந்து இப்போ நம்ம கேக்டஸ் வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மணல் நம்ம அதிகமாக கலப்போம். இப்போ கொடைக்கானல்லேருந்து வாங்கிட்டு வர்றது அப்படின்னா கொஞ்சம் காயர் அதிகமாக போடுங்க, நிறைய வந்து கம்போஸ்ட் பண்ண மண்ணையே போடுங்க. நீங்கள் வந்து செம்மண் அதில் ரொம்ப கலக்காதீங்க. கம்போஸ்ட் பண்ண மண்ணில் வந்து அது வந்து ரொம்ப அழகாக வரும், எல்லா ஃப்ளவரிங்குமே நமக்கு வரும். அதே மாதிரி ரோஸ் வளர்க்குறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதே மாதிரி மூலிகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரோஸ்மெரிலாம் நம்ம கிளைமேட்டுக்கு வரவே வராது. இதில் ஊட்டியில் வந்து அப்படியே பாத்தி மாதிரி வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம அதை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வாசனை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாசனை வந்து அந்த ரோஸ்மெரியோட வாசனை வந்து நம்ம கண்டிப்பாக அதை வந்து ஸ்மெல் பண்ணணும். மெமரி பவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னொன்று மைண்டு வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். அது வளருமா அப்படின்னு கேட்பாங்க. நான் அவ்வளோ பெருசு வளர்த்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக வரும். அது நம்ம கிளைமேட்டுக்கு வந்து நல்ல சர்வே ஆகும். எல்லாத்துக்குமே பாட் மிக்சிங் ரொம்ப முக்கியம். இலைதலைகளை வந்து நீங்களே வீட்டில் மக்க வைங்க, ஃபுட் வேஸ்ட்டை வெளியில் கொடுக்காதீங்க. ஒரு பெரிய குழி போட்டு அதில் போடுங்க. இல்லை எங்களுக்கு குழி போடலாம் இடம் இல்லைங்கிறவங்க தனியாக ஒரு பக்கெட்லேயோ இல்லை அது மாதிரி குப்பையை சேர்த்து அதை உரமாக்கி நீங்கள் பண்ணுங்கள். சப்போட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள், அத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நம்ம கிளைமேட்டுக்கு வந்து வருங்க, வராதுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் பாட் மிக்சிங் தான். லெமன் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, மல்பெரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே ஒன்று நம்ம பார்ப்போம். இந்த பாருங்கள் ஆரஞ்சு வந்து இது வந்து எனி டைம் உங்களுக்கு பழம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து எல்லா நர்சரியிலையுமே இது அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள் இது வந்து இந்த அளவுக்கு மேலே இன்னுமே உங்களுக்கு நல்லா பெருசாக வரும். இதில் வந்து இப்போ இது வந்து நான் 6 இயர்ஸாக வச்சுருக்கேன். இதில் வந்து பழம் இல்லாத நாள்னே கிடையாது. இந்த பாருங்கள் இந்த பெருசு வந்துட்டுருக்கோம், அடுத்த சைஸ் இருக்கும், அடுத்து குட்டியாக வந்துட்டுருக்கோம், அடுத்து பூ விட்டுக்கிட்டே இருக்கும். வெள்ளை வெள்ளையாக பூ தெரியுது பாருங்கள். இது வந்து எந்த நேரமும் இது காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னா நம்ம கீழே கொடுக்குற அதுக்கு கொடுக்குற உணவு தான். என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபுட் வேஸ்ட் எதுவாக இருந்தாலும் கொண்டு வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிளான்ட்டில் ஊற்றுவேன். அது மேலே கொஞ்சமாக மண்ணை தூவிடுவேன், அது அப்படியே நமக்கு மக்கி உரமாக ஆகிடும். இதில் ஏன் வந்து நீங்கள் வந்து இந்த மயில் மாணிக்கம் விட்டு வச்சுருக்கீங்க, இது வந்து சும்மா அடகுக்கு தானே, ஏன் விட்டு வச்சுருக்கீங்கன்னு நினைப்பீங்க. இந்த மயில் மாணிக்கத்தோட ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அழகாக இருக்கும், இதோட ஃப்ளவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப முக்கியமான மூலிகைங்க இது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்டச்சூடு அதிகமாக இருக்குது இல்லையா, நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு வெட்டச்சூடு உடல் சூடு அதிகமாக வரும்போது இந்த இலையை அரைச்சி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம், ஒரு தண்ணியில் கலக்கி நம்ம குடித்தோம் அப்படின்னா அந்த உடல் சூடு வந்து நல்லா குறையுங்க. அதனால தான் இதை வந்து நான் விட்டு வச்சுருக்கேன். நிறைய இடத்துலையுமே என்ன மூலிகை வருது, முடக்கத்தான் வருதா, எல்லாத்தையும் அதை எடுத்துகிட்டு நீட்டாக வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டு வைப்பேன், வரட்டுமே அதை இப்போ வந்து ஒரு மூலிகையை நம்ம யூஸ் பண்ணிக்குவோமே அப்படிங்கிறதுனால நான் விட்டு வைப்பேன். இந்த பாருங்கள் அடுத்து பாருங்கள் இந்த லெமன் பாருங்கள், லெமனும் அப்படி தான். இது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட இருக்குது, காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குங்க. இதில் காய் இல்லாத நாள்னே கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே பறித்து நம்ம வந்து மிக்சியில் அடித்து, இப்போ ஆரஞ்சாக இருக்கட்டும் இல்லை லெமனாக இருக்கட்டும், நம்ம அப்படியே மிக்சியில் அரைச்சி ஒரு ஜூஸாக குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுப்பேன், அவங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப என்னோட ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஜூஸ்ன்னு சொல்லலாம். நிறைய பேர் வரவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அந்த ஸ்கின் தான் நமக்கு ரொம்ப நல்லது. அப்படியே இது பார்த்திங்கன்னா சாயா கீரை. இந்த இது வந்து சாயா கீரை வந்து ரொம்ப ஒரு நல்ல ப்ரோட்டீன் கொடுக்கக்கூடியது நமக்கு. இது வந்து எல்லா கீரை மாதிரியும் நம்ம வந்து பச்சையாக சாப்பிட முடியாது, சமைச்சு இல்லை வந்து குழம்பு வச்சோ இல்லை வந்து கூட்டாக வச்சோ நம்ம சாப்பிடலாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா. இது வந்து சப்போட்டா பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே சப்போட்டா பழமும் பெரிய மரமாக இருக்கும்னு. இங்கே பாருங்கள் காய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுலேயும் எல்லாமே முக்கிய காரணம் வந்துங்க நம்ம கொடுக்குற அந்த இதுக்கு உரம் தான். உரம் அப்படிங்கிறது வந்து நம்ம தனியாக கெமிக்கலோ ஏதோ பண்ணாமல் நம்ம வந்து இதில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃபுட் வேஸ்டெல்லாம் போடும்போது, இப்போ நீங்கள் வீட்டில் என்ன கழிவு அரிசி கழுவுற தண்ணியோ இல்லை பருப்பு கழுவுற தண்ணியோ அதெல்லாம் ஊற்றும் போது நல்ல காய்ப்பு இருக்கும் நமக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்ட்டு துளசி. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம நிறைய ஏதாவது ஒரு நான்வெஜ் எடுத்துக்கிறோம் இல்லை கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுட்டோம் ஏதாவது ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து இந்த மின்ட்டு துளசியை வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா இதை நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா உடனே வந்து அந்த சாப்பாடு வந்து நமக்கு நெஞ்சிலே நிற்கிது அப்படின்னா உடனே டைஜஸ்ட் ஆகும். இது இதிலே பூ வந்திருக்கு பாருங்கள், இது விதை உளுந்தும் முளைக்கும். இன்னொன்று பக்கத்தில் பக்கத்தில் நிறைய அப்படியே வந்துடும், ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட வாசனை. இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய பிள்ளைங்க வந்து வீட்டில் வந்து செடி நான் ஒரு 4வது வைக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிற காரணமே வந்து குழந்தைங்களை வந்து அருமையான ஒரு இயற்கை சூழலோடு வளர்க்கலாம். கொய்யா மரம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து பெரிய பெரிய மரமாக வச்சுருப்போம், நானும் கீழே வச்சுருக்கேன். அந்த மாதிரி வச்சு மட்டும் வளர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல நாட்டு கொய்யாங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கொய்யா வரும்,
இப்போ திரும்ப பூ வந்துகிட்டு இருக்கு. இதில் ஃபுல்லாக இவ்வளோதான் இருக்கும். ஆனால் வந்து இது வந்து நாட்டு கொய்யா நிறைய வரும். இந்த வால் கொய்யான்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னதாக இருக்கும் அந்த கொய்யா. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. கொய்யாப்பழம் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று இருந்து கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. எனக்கு கீழேந்து மரம் வருது, இருந்தாலும் இப்படியும் வைக்கலான்றதுக்காக தான் நான் இதை வச்சுருக்கேன். அடுத்து வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மஞ்சள். மஞ்சள் என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து மஞ்சளை வந்து நிறைய காய வச்சு என் பொண்ணுக்கெல்லாம் வந்து பவுடர் அரைச்சி கொடுப்பேன். அது மாதிரி இருக்கும்போது இங்கே பாருங்கள், இப்போ மஞ்சள் வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருங்கள், மஞ்சள் வந்து இதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மஞ்சள் வந்து இப்போ நம்ம வீட்டிலேருந்து எடுக்கும்போது இதோட வாசனை தனியாக இருக்கும். இதை அப்படியே நம்ம நல்லா கழுகிட்டு இந்த தோலை எடுத்துட்டோ இல்லை தோலை எடுக்காமையோ நம்ம காய வச்சு இதை அரைச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதோட வாசனை இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம வெளியில் வாங்குறத விட. ஏன்னா எந்த கெமிக்கலும் இல்லாமல் இருக்குது. இப்போ எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து எடுக்கும்போது அது ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம சமையலுக்காக இருக்கட்டும், இல்லை குளிக்க மேலே தேய்க்கிற பவுடராக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து எடுக்கும்போது அது ஒரு தனி சுகமாக இருக்கும். ஆர்கானிக்கில் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதனால தான் நான் அடிக்கடி நான் சொல்கிற விஷயம் வந்து ஆர்கானிக்கில் பண்ணி மஞ்சளாக இருக்கட்டும் இல்லை என்ன ஒரு இதாக இருக்கட்டும். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன பேக்கில் தான் நான் வச்சுருக்கேன். அவரைக்காய் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது ஒரு ரெண்டு பேக்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அன்னைக்கான சமையலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவரைக்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், ஒரே கொத்தில் எவ்வளோ இருக்குன்னு. இது வந்து செடி அவரை இல்லை, அவரைக்கு வந்து பெரிய இடம் தான் வேணும், கொடி தான் வேணும், நல்ல பந்தல் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து செடி அவரை, நம்ம நல்லா அழகாக அதை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து இது இப்போ கம்மியாக இருக்குது, நிறைய பறிச்சிட்டேன். டெய்லியுமே சாம்பாருக்கு வந்து இது வந்து கத்திரிக்காயே நான் வந்து ஒரு 7 வகை வச்சுருக்கேன். இப்போ நிறைய கத்திரியில் வந்து காய் இல்லை. இது வந்து உருண்டை கத்திரி, அந்த பக்கம் நீல கத்திரி இருக்குது. பச்சை மிளகாய் இப்போ நம்ம சமைச்சிக்கிட்டே இருக்கோம், ஓடி வந்து இங்கே பாருங்கள் தேவையான பச்சை மிளகாயை நம்ம பறிச்சுட்டு ஓடலாம். இங்கே பாருங்கள், பழுத்து கீழே விழுந்து கிடக்கு, எல்லாத்துலேயுமே பச்சை மிளகாய் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், சங்குப்பூ வந்து இது கொடி ஏறி இதில் சங்குப்பூ இருக்கும். ஏன் நீங்கள் சங்குப்பூவை எடுக்காமல் வச்சுருக்கீங்க? இந்த அவரையை போட்டு, இது வந்து நீல அவரை, இதை போட்டு சிக்குதே அப்படின்னு கேட்பாங்க. இந்த சங்குப்பூவிலையும் நம்ம ஜூஸ் போடலாம். இந்த இலையை வந்து நம்ம சளிக்கு யூஸ் பண்ணலாம். அதனால் வந்து இது வந்து நமக்கு வந்து எல்லாமே பயன் தரக்கூடியது தான். நம்ம வீட்டில் வர்றது வந்து எதுவுமே இது பயன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது ஒரு கொய்யா வெரைட்டி வந்து நான் வச்சுருக்கேன். அதில் ஏதோ ஒரு பூச்சி வந்துருச்சு, அதனால் இப்போ நான் வந்து அது கீழே வந்து அதுக்கு வந்து நான் இது கொடுத்துருக்கேன். மண்புழு உரம், இது வேப்ப இலையெல்லாம் ஊற வச்சு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ துளுத்து வர்றது உங்களுக்கு நல்லா வருது, ஃப்ரெஷ்ஷாக வருது. இந்த காஞ்ச இலைகளெல்லாம் வந்து நான் எடுத்து விட்டுட்டேன். இது வந்து வெட்டி வேர். வெட்டி வேரோட பயன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து வெட்டி வேர் இருக்கணுங்க. அதை வந்து நம்ம நல்ல தண்ணியில் நம்ம அதை போட்டு வச்சுருந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மே மாதத்தில் வர வந்து உடல் சூடை வந்து கண்டிப்பாக நம்ம தவிர்க்கலாம். அதனால் உடல் சூடுனால் வர உபாதைகள் வந்து நல்லா கண்டிப்பாக நமக்கு அது குறையும், நமக்கு நல்லாவே தெரியும். கற்றாழை அதே மாதிரி எல்லா தொட்டிலையுமே நான் கற்றாழை வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து செடிக்கும் நல்லது. அந்த கற்றாழையோட குளிர்ச்சி, அந்த கற்றாழையை வெட்டி போட்டோம் அப்படின்னா செடிக்கும் நல்லது. இன்னும் ஒன்று, நம்மளுக்கு அதை வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம மேலே தேய்ச்சிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த ஜெல்லை எடுத்து ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கிறதுக்காக இருக்கட்டும், கற்றாழை வந்து அதிகமாக பயன்படுதுங்க. அதனால் எதுவுமே வந்து வேஸ்ட்டோனோ இல்லை வந்து இடம் இல்லைனோ ஒன்றுக்கு ஒன்று ஒன்று ஒரு தொட்டியில் நீங்கள் ஒன்று வைக்கிறீங்களா அப்படியே மேலே மேலே வைங்க. இடம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்லை ஒரு தொட்டியில் ஒன்று தான் வைக்கணுன்ற கண்டிஷன் வந்து எதுவுமே கிடையாது. நம்மளோட சௌகரியம் எப்படி நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. நம்ம வந்து இன்னொருத்து பார்க்குறாங்க அதை அழகுபடுத்தணும் அப்படிங்கிறத விட நமக்கு தேவை என்ன, நம்ம வந்து அதில் எவ்வளோ நம்ம பயன் அடைகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து சீனி துளசி, உங்களுக்கெல்லாம் தெரியும் ஸ்டீவியான்னு சொல்லுவாங்க. ஸ்டீவியா பவுடர் வந்து அதிக விலை விற்குது. இதை வந்து நம்ம செடியாகவே வளர்த்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரும்போது நமக்கு வந்து நல்ல நம்ம ஆர்கானிக்கில் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். இயற்கை உரம் தான், ஆர்கானிக்ன்றது எல்லாமே இப்போ நம்ம சொல்கிறது தான், அது எல்லாமே இயற்கை உரம் தான். இது வந்து உடல் சூட்டை தவிர்க்கிறதுக்கு ஐயம் பண்ணைன்னு சொல்லுவாங்க. மூளைச்சூடு இருக்கிறவங்க, இல்லை வந்து அதிகமாக நான் சிஸ்டத்தில் உட்காந்துருக்கேன் எனக்கு உடல் சூடு இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த இலையை காலையில் வெறும் வயிற்றில் வந்து ஒரு 3 இலை சாப்பிட்டுட்டு வந்தாங்க, ஒரு வாரம் சாப்பிட்டோம்னா நல்ல பலன் தெரியும். இது சாப்பிட்ட உடனே இந்த இலையிலேயே ஒரு சில்னஸ் இருக்கும், இது சாப்பிட்ட உடனேயே வந்து உடல் சூடை நல்லா தவிர்க்குங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை வந்து டிஷ்யூ கல்ச்சரா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது வந்து நார்மலாக நம்ம தரையில் வைக்கிற வாழை தான். எனக்கு தரையில் அதிக இடம் இல்லாததுனால இந்த வாழையை வந்து நான் இப்படி வச்சுருக்கிறேன். டிஷ்யூ கல்ச்சரும் வச்சுருக்கேன், இருந்தாலும் இந்த வாழையை நான் எதுக்காக வச்சுருக்கேன்னா, இதையும் நம்ம மாடியில் வளர்க்க முடியும், இதுலேருந்து நம்ம வந்து வாழை பழம் எடுக்கலாம், நம்ம தேவையானப்ப டக்குன்னு பாருங்கள், நான் அன்றைக்கி வந்து ஒரு இலை கட் பண்ணிட்டு போனேன், யாராவது திடீர்னு விருந்தாடி வராங்க, நம்ம வீட்டில் இடம் இல்லை, எங்களுக்கெல்லாம் வாழை மரம் வைக்க இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதையுமே நம்ம பெரிய பேக்லேயோ இல்லை ட்ரம்லையோ இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சில்வர் அண்டா வீணா போச்சு, இல்லை பித்தளை அண்டா வீணா போச்சு, எதில் வேணாலும் வளர்க்கலாங்க. இப்படி தான் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எதில் வேணாலும் பண்ணலாம். இதை நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். என்ன பாத்திரம் வீட்டில் வீணா போகுதோ, இல்லை என்ன வாழி வீணா போதோ, அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் செடி வைங்க அப்படின்னு. அது மாதிரி வச்சு நம்ம பயன் அடையலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வாழை மரத்தையும் இப்போ காட்டுறேன். அதோடு சேர்த்து அப்படியே கொஞ்சம் இந்த ஃப்ளவரிங்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு வந்து அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும். அது நம்ம மார்னிங் வந்து ஏறி வந்தோம் அப்படின்னா, நம்ம கார்டனில் வந்து பூச்செடிகள் இருக்குது அப்படின்னா அதை பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். இதில் வந்து இந்த டேபிள் ரோஸில் ஒரு 80 கலர் வச்சுருக்கேங்க. என் பொண்ணு வந்து டேபிள் ரோஸ் பைத்தியம். நான் முதலெல்லாம் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை, வரவங்க எல்லாருமே அதை பார்த்து ஆசையாக கேட்கும் போது தான் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு வந்து இவ்வளோ வேல்யூபிள் இருக்குது அப்படிங்கிறது. அதனால் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேர் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க, இருந்தாலும் இது ஒரு 80 கலர் இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. மாடிக்கு ஏறி வந்தோம்னாலே வந்து ஒரு 12 மணி வரைக்கும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு ஒரு கலரும் ஒரு வித்தியாசம் இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசம்னாலும் அது ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேய் மிரட்டி இலை. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் பார்க்காதவங்க பார்க்கட்டுமே அப்படிங்கிறதுனால தான். அதோடய பூவை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஏதோ ஆர்னமெண்டல் செடி மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சிறந்த மூலிகைங்க. இதோடய இலை வந்து கஷாயத்துக்கு பயன்படுது. இதை இலையை பச்சை இலையை சுருட்டி நம்ம விளக்கு போடும்போது வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதோட வாசனை வந்து கொசு வராது, இல்லை கண்ட பூச்சியும் நம்ம வீட்டுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள், அது நமக்கு எவ்வளோ பலன் தருது. நான் எதில் வேணாலும் உனக்கு வளர்ந்து பலன் தருவேன்னு சொல்கிற மாதிரி அங்கே பாருங்கள் அந்த இடத்துல அது எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் வந்து இது போடலை, வேறு தொட்டியில் வச்சுருந்தேன். அந்த விதை உளுந்து ஒரு கல் இடுக்கில் கொஞ்சோண்டு மண்ணு தான் அந்த இடத்துல இருக்குது. ஆனால் அது எப்படி வளர்ந்து நமக்கு பலன் தருது பாருங்கள். இதுதாங்க அந்த மூலிகையோட ஸ்பெஷாலிட்டி. இதுதான் நம்ம மற்ற செடிகளை பாதுகாத்து வளர்க்குற மாதிரி இந்த மூலிகைகளை வந்து நம்ம அப்படி வளர்க்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் அது நமக்கு பலன் கொடுக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகாக நிற்கிது பாருங்கள். அதனால தான் நான் அதை எடுக்காமல் வச்சுருக்கேன். இது போய் நம்ம வீட்டை வந்து வீணாக்கிடாது. நிறைய பேர் கேட்பாங்க, இப்படி விட்டுட்டிங்களே அந்த வேர் வந்து வீடை வீணாக்கிடாதான்னு. அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுங்க. அது ஒரு இப்படி நான் வளர்க்க என்னால் வளர முடியும் அப்படின்னு அது காட்டுதுங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப மூலிகைகளை வந்து வளர்த்து நம்ம பயன் அடையணும் கண்டிப்பாக. இது நிறைய பார்த்துருப்பீங்க ஷாப்பில், வீட்டுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இது வந்து அடிநேயம்னு சொல்லுவாங்க, டெசர்ட் ரோஸ்னு சொல்லுவாங்க, லெஸ் மெயின்டெனன்ஸ். ஆனால் இதோட ஃப்ளவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ரொம்ப இதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. இந்த கேடக்ஸ் பார்த்திங்கன்னா, இதோட கேடக்ஸ் தான் இதுக்கு அழகே. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து இதுக்கு வந்து மணல் நிறையா மிக்ஸ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அடிக்கடி இதுக்கு வந்து உரம் கொடுக்கணுனோ இல்லை தண்ணி ஊற்றணுனோ தேவையில்லை. தண்ணி நம்ம ஊற்ற மறந்துட்டோம்னா கூட அது ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து லைட்டாக ஊற்றினா போதும், அவசியம் கிடையாது. அதனால தான் மழை நேரத்தில் இந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுங்க. இப்போ நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா, இதை கட் பண்ணுறது வந்து நம்ம மழை நேரத்தில் கட் பண்ணக்கூடாது, வெயில் நேரத்தில் தான் கட் பண்ணணும். அப்படியே சப்போஸ் நம்ம மழை நேரத்தில் ஒரு தானாக உடஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு முட்டை ஓடையோ இல்லை வந்து ஏதாவது வந்து ஒரு பால் இருக்கும் இல்லையா, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பால் வச்சுருப்போம், அதை வந்து மேலே கவுத்து வச்சிடணும். ஏன்னா அந்த இதுக்குள்ளே வந்து தண்டுக்குள்ளே தண்ணி போணுச்சு அப்படின்னா இந்த கேடக்ஸ் அழுகி போயிடும். ஏன்னா இந்த கேடக்ஸ் வந்து இயர் ஆக ஆக தான் நமக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் லுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இது வந்து ஒரு குச்சி நட்டு வச்சா கூட இது வளரும், ஆனால் அந்தளவுக்கு வந்து இது அழகு இருக்காது. இது வந்து சீடில் வர்றது தான் வந்து இந்த கேடக்ஸ் தான் இது நமக்கு அழகே. அதனால் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு அழகுக்கு வைக்கும் போது இப்படி பார்க்க மேலே வந்து பார்க்கும்போது இதெல்லாமே ஒரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரசனையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கொஞ்சம் பூ கம்மியாக இருக்குது, இனிதான் வந்து வெயில் நாளில் தான் இது நிறைய பூ வரும். இது வந்து ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி பாருங்கள், நான் அந்த பேக்கில் வச்சுருக்கேன். அப்படியே கீழே கீழே சுற்றி சுற்றி அப்படியே அந்த வேர் வந்து அந்த நோடோடு அப்படியே லேண்டாகி ஸ்ட்ராபெரியும் உங்களுக்கு நல்லா காய்க்கும். இந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கணுங்கிறதுனால தான் நான் வந்து இந்த நிழலில் வச்சுருக்கேன். அப்படியே நம்ம பார்த்து 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 அட்ஜஸ்ட் பண்ணி வெயில் நாளில் இதை எப்படி வைக்கலாம், மழை நாளில் அதை என்ன பண்ணலாம், அதிக தண்ணி உள தேவையில்லாத செடிகள் இருக்கும், இல்லை இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நிழல் இருக்கணும், கொஞ்சம் வெயிலும் வேணும், அப்போ தான் காய் வரும், அது மாதிரி எப்படி நம்ம பார்த்து பார்த்து வைக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து அடிக்கடி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி நகர்த்தி நகர்த்தி ஏதாவது வச்சிட்ருப்பேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பாட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். வந்து நிறைய நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம், இல்லை கீழே தரையில் வைக்கிற மாதிரி பார்த்துருப்போம்.
இது வந்து இந்த கட்டைக்கு தேவையான மாதிரியே அப்படியே நீங்கள் வந்து சொருவுற மாதிரியே இருக்கும். ஈஸியாக அப்படி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம சொருவி வச்சுக்கலாம். இது வந்து சாஞ்சிரணும் விழுந்துருணும் நம்ம பயப்படவே வேண்டியதில்லை. அழகாக அப்படியே நம்ம என்ன கலரில் வேணாலும் நம்ம வந்து இப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் இந்த மாதிரி டேபிள் ரோஸோ இல்லை ஃப்ளவரிங் பிளான்ஸ் எது வச்சாலும் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். புதினா இந்த மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னா இது வந்து நல்லா அப்படி படர்ந்து வரும். ஈஸியாக நமக்கு பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் காமிக்க போகிறது வாட்டர் ஆப்பிள். ஜாம்பைக்கான்னு சொல்லுவாங்க, ஜம்புக்காம்பாங்க. ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு பேர் வரும். இது வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா கேரளாவில் குற்றாலத்தில் கொடைக்கானல்லாம் நிறையா இருக்கும். இந்த பழம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெயில் நேரத்தில் நமக்கு வந்து உடம்புல வந்து வாட்டர் வந்து டீஹைட்ரேட் ஆகிடும், நிறைய நமக்கு வந்து டயர்ட்னஸ் வரும். அப்போ வரும்போது இப்போ நான் நாள் பூரா நாங்கள் இங்கே வேலை பார்ப்போம் கார்டனில், இந்த பழத்தை பறித்து சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் வேலை பார்ப்போம். பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையாக வந்துடணும். இதில் வந்து ரோட்டில் வந்து கொடைக்கானலில் உள்ள குற்றாலத்தில் உள்ளதெல்லாம் வந்து பிங்க் கலரில் சேல் பண்ணுவாங்க. இது வந்து ஒயிட்டு. இந்த ஒயிட் வந்து நம்ம சாப்பிடும்போது வாட்டர் கண்டென்ட் வந்து நமக்கு உடம்புக்கு அவ்வளோ கிடைக்கும், நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கும். தர்பூசணிலாம் சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக வளரும். நிறைய பேர் நான் ஸ்டார்டிங்கில் இது வந்து 5 வருஷமாக எனக்கு காய்க்குது. ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க இது நம்ம கிளைமேட்டுக்கு வருமா, இல்லை வந்து சும்மா சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க பிள்ளை கேம்பாங்க, அதெல்லாம் கிடையாது. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக இது பழம் இருக்கும். கரெக்டாக இந்த சீசனில் நமக்கு வந்து இயற்கையிலே வந்து கடவுள் நமக்கு இயற்கையாக என்ன படைச்சிருக்காருன்னா எந்தெந்த சீசனில் நம்ம என்ன சாப்பிடணும். இப்போ கொய்யா சீசனில் கொய்யா நிறையா இருக்கும். இந்த இது வாட்டர் ஆப்பிள், தர்பூசணி, இளநீர் இதெல்லாம் நம்ம வந்து நிறையா சாப்பிட்றதுக்காக, வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக அந்த சீசனில் வந்து நம்ம அதை நிறையா எடுத்துக்கணும். அதனால தான் ஈஸியாக நீங்கள் வளர்க்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை, இது வந்து குற்றாலத்தில் தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்களும் வளர்க்கலான்றதுக்கு தான் நான் இதை காமிக்கிறேன். எவ்வளோ பழம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வர வழியில் தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் தான் நான் வச்சுருக்கேன். இது கொஞ்சோண்டு தான், இது சிமெண்ட்டாக இருந்த இடம். நான் செடி வைக்கிறதுக்காகவே இந்த சிமெண்ட்டெல்லாம் பேத்து விட சொல்லி அதில் கொஞ்சம் மரங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த புளிச்சக்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேரளாவில் வந்து புளிக்கு பதிலாக இதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு, பழுத்து இது விழுறது. இதை வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து 1-2 போடலாம், இல்லை நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 4-5 போடலாம். அதோட பூவை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூ. இப்போ வீட்டு தோட்ட பராமரிப்பு எல்லாமே நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கார்டனிங் பற்றி என்ன உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம், நானும் அழுக்காமல் உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் நிறைய எனக்கு பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஃபோன், நான் பண்ணிட்டு நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஈஸியாக பண்ணலாம், ரிலாக்ஸாக பண்ணலாம். ஒன்று, நமக்கு எக்ஸசைஸாகவும் இருக்கும். நம்ம தனியாக இதுக்குன்னு ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து சுகர் வருது, வாக்கிங் போகிறோம், அதெல்லாம் பண்ணுறதை விட இப்போ கார்டனிங் பண்ணும்போது நமக்கு நிறைய ஸ்வெட்டிங் வரும். அதிலே நமக்கு பாதி நோய் தீர்ந்து போயிடும். அதனால தான் இன்றைக்கி வந்து கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வந்து சுகரோ ப்ரெஷரோ அந்த மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து வெயிலில் வேலை செய்வாங்க, நிறைய தோட்ட வேலைகள் பண்ணுவாங்க, நேச்சுரலாக சாப்பிடுவாங்க அவங்க எல்லாமே. அதனால் அவங்களுக்கு வந்து அதிகமான வியாதிகள் இருக்காது. இன்றைக்கி வேணால் அவங்க எல்லாருமே கிராமத்தை விட்டு டவுனுக்கு வந்து ஒரு வாழ்க்கை நடத்தும் போது பல வகையான வியாதிகள் வந்து அவங்களுக்கு வருது. அதனால் நம்ம வந்து ஒரு டவுனை வந்து எப்படி கிராமமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். எனக்கு அது ரொம்ப ஆசை. இன்னும் நான் வந்து அப்படியே குப்பையை மக்க வச்சு சுற்றி வந்து மாட்டு சாணம் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். வரவங்களாம் கேட்பாங்க உங்களுக்கு கொசு இருக்குமே என்ன பண்ணுவீங்கன்னு. ஒரு ஒன்று இருந்தால், ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும். அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம், நொச்சி இலை நிறையா வைக்கலாம், அந்த பேய் மிரட்டி இலை அங்கங்கே கசக்கி போட்டோம்னா கொஞ்சம் கொசு கம்மியாக இருக்கும். இப்போ நான் நிற்க முடியுது கொஞ்சம், சில நேரம் வந்து சுத்தமாக நிற்கவே முடியாது அந்த அளவுக்குலாம் இருக்கும். அதை அப்பப்போ நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவோம், அது ஒரு நல்ல விஷயம். இந்த மக்கள் தொலைக்காட்சியில் உங்கள்கிட்ட அடிக்கடி நான் வந்து இந்த இயற்கை பற்றி நான் நிறைய பேசுகிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை எனக்கு அடிக்கடி கொடுத்துட்ருக்கிறதுக்கு மக்கள் டிவிக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் நான் வந்து உங்கள்கிட்ட என்ன பேசணுமோ, இன்னும் வேறு ஏதாவது நான் வித்தியாசமாக பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களை நான் அடிக்கடி வந்து பார்க்குறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.